மேற்கண்ட கணித சமிக்ஞைகள் குர்ஆனின் திட்டமிட்டு புகுத்தப்பட்டது என்று கருத வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த ஆராய்ச்சிக்கு முற்படுவதற்கு முன்னால் நாம் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது, இன்றைய காலத்தில் குர்ஆன் நூல் வடிவில் இருப்பதால் இந்த ஆராய்ச்சிகள் லகுவானதாக இருக்கிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 23 ஆண்டுகளாக நபி அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களிலும் இறங்கக்கூடிய அந்த வசனங்களை ஒன்று சேர்த்து 23 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அது ஒரு குர்ஆனாக வெளிவருகிறது. அப்போ இந்த 23 ஆண்டு காலங்களில் யௌமுர், ஒரு நாளை குறிக்கும் யௌமுர் என்ற வார்த்தை சரியாக 365 முறை தான் உபயோகித்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரியதுதான். மட்டுமல்ல, மனிதனின் வாழ்வியல் நெறியாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆனில் சொத்து பங்கீடுகள் குறித்து தெள்ள தெளிவாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கணக்குகளை குறித்த கல்வியை இல்முல்யராத் என்ற பெயரில் அரபிக் கல்லூரிகளில் பாடமாக நடத்தி தரப்படுகிறது. இந்த கரிஞானத்தின் சிறப்பை விளக்கும் நபிகளாரின் பொன்மொழியை பார்க்கலாம். ஹசரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்னும் நபித்தோழர் நபிகளார் சொன்னதாக சொல்லி காட்டுவார்கள், சொத்து பங்கீடு குறித்த கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள். அந்த கலை கல்வியின் ஒரு பகுதியாக இருக்கிறது. என்னுடைய சமுதாயத்திலிருந்து நீக்கப்படக்கூடிய முதலாவது கல்வி ஞானம் இதுதான். இந்த நபிமொழியில் இருந்து கணிதவியலுக்கு இஸ்லாம் கொடுக்கும் முக்கியத்துவம் மிக தெளிவாக புறப்படுகிறது. 1300 ஆண்டுகளாக பயிற்றுவிக்கப்படும் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய சட்ட நூல்களில் மிக முக்கிய இடத்தை இந்த கலைக்கு ஒதுக்கப்படுகிறது. கணிதத்தோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இந்த கலையில் ஏராளமான சட்ட நுணுக்கங்களை எல்லாம் மிக லகுவாகவும் தெளிவாகவும் இஸ்லாமிய பண்டிதர்கள் கையாண்டிருப்பது அவர்களுடைய புத்தி கூர்மைக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகனும் தோழரும் ஆவார்கள். கல்வி பட்டணத்தின் தலைவாசல் என்று போற்றப்பட்டவர்கள். கணிதம் சார்ந்த எத்தனையோ தீர்ப்புகளை நொடிப்பொழுதில் தீர்த்த கணித மாமேனே. ஒரு வெள்ளி என்று பள்ளிவாசலில் துபா பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று ஒருவர் எழுந்து ஒரு வினா தொடுத்தார். அந்த வினா யாதெனில், மரணித்த ஒரு மனிதருக்கு தாய் தந்தையும் மனைவியும் இரு பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அந்த மரணித்த மனிதரின் சொத்தை இவர்களுக்கிடையே எப்படி பிரித்து கொடுப்பது? குர்ஆன் கூறும் அடிப்படையில் இவர்களுக்குள்ள சொத்துக்களின் விகிதங்கள் தாய் தந்தைக்கு தலா 1/6 வீதமும், மனைவிக்கு 1/8, 2 பெண் பிள்ளைகளுக்கு சேர்த்து 3/2 பகுதிகளும் கொடுக்க வேண்டும். இங்கு ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சொத்து பங்கிடும் விஷயத்தில் இல்முல்யராத்தினுடைய முறை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்கிறது. இதன் அடிப்படையில் மொத்தம் 24 பங்குகளாக சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டியது வரும். ஆனால் பங்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் மொத்தம் 27 பாகங்களாக அதிகப்படுத்த வேண்டியது வரும். இதை ஒரே வினாடியில் சட்டமாக வகுத்து கொடுத்தவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது 24 1/3 என்னும் பங்கு 27 1/9 மாறிவிட்டது. இதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு தனது உரையில் கூறினார்கள். சூரத்துல் முல்க் 1/8 இருந்த பெண்ணினுடைய பங்கு 1/9 மாறிவிட்டது என்ற ஒற்றை வரியில் உணர்த்தி முடித்து விட்டார்கள். மற்றொரு முறை வழக்கு ஒன்று வந்தது. அதாவது 17 ஒட்டகத்தை 3 பேருக்கு பங்களித்து கொடுக்க வேண்டும். 3 பேரில் ஒருவருக்கு சரிவாரியாக பங்கிட வேண்டும். 2 அவருக்கு 1/3 பகுதியும், 3 அவருக்கு 1/9 பகுதியும் பிரித்து தர வேண்டும். 17 ஒட்டகங்களை மேற்கண்ட முறையில் 3 இடையே பிரித்தால் 1 ஒட்டகத்தை அறுத்து பங்கிட வேண்டியது வரும். ஆனால் உயிர் சேதம் இல்லாமல் எங்களுக்கு பிரித்து தாருங்கள் என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய 1 ஒட்டகத்தையும் இதனுடன் சேர்த்து பங்கிடவா? அப்ப 17 18 ஆகிடுச்சு. அவர்களிடம் கேட்டார்கள். அவர்களும் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 1 ஒட்டகத்தையும் சேர்த்து 18 ஒட்டகங்களில் முதலாமவருக்கு சரிவாதியான 7 ஒட்டகங்கள், 9 ஒட்டகங்களையும், 2 அவருக்கு 1/3 பங்கான 6
இருக்கிறார்கள். மூன்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது 17 வட்டகங்கள் பூர்த்தியாகி இருக்கிறது. பாக்கி வரும் மீதம் இருந்த ஒரு வட்டகம் ஹஜ்ரத் அல்லாஹு அன்ஹுவுக்கு சொந்தமானது, அதை அவர்களே வெட்டி கொண்டார்கள். இப்படி இனியொரு சம்பவம் சொல்லலாம். மற்றொரு ஹஜ்ரத் அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. அதாவது, இரு மனிதர்கள் பயணத்துக்கு புறப்படுகிறார்கள். அதில் ஒருவர் உணவுக்காக 5 ரொட்டிகளையும் மற்றொருவர் 3 ரொட்டிகளையும் வைத்திருந்தார்கள். இவர்களோடு எதிர்பாராமல் ஒருவர் உணவின் நேரத்தில் பங்கு சேர்ந்து கொண்டார். அவர்களிடம் இருந்த மொத்த 8 ரொட்டிகளை 24 துண்டுகளாக 3 துண்டுகளாக முறைத்து 24 துண்டுகளாக ஆக்கினார்கள். ஆடுக்கு 8 துண்டு வீதம் பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ 8 × 3 = 24. பிறகு எதிர்பாராமல் வந்த நபர் அவர்களுக்கு 8 திரகத்தை அளித்து நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெற்று விட்டார். அவர்களில் 5 ரொட்டியின் சொந்தக்காரர் 5 திரகத்தை எடுத்துக்கொண்டு 3 ரொட்டி கொண்டு வந்த நபருக்கு 3 திரகத்தை அளித்தார். ஆனால் 3 ரொட்டியின் சொந்தக்காரர் அதை ஏற்க மறுத்து எனக்கு சரிவாதியாக பிரித்து தாரும் என்றார். நீண்ட நேர வாக்குவாதத்திற்கு பிறகு இந்த வழக்கு ஹஜ்ரத் அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தது. வழக்கை விசாரித்த ஹஜ்ரத் அல்லாஹு அன்ஹு 3 ரொட்டிக்கு 3 திரகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சமரசம் பேசினார்கள். இதை ஏற்காமல் அந்த மனிதர் பிடிவாதமாக பிடித்து நியாயமாக தீர்ப்பு தீர்ப்பு செய்ய என்று கராராக பேசினார். அதாவது 4 திரகம் அவருக்கு 4 திரகம் இவருக்கு பேசினார். உடனே ஹஜ்ரத் அல்லாஹு அன்ஹு 5 ரொட்டி வைத்திருந்தவருக்கு 7 திரகம் என்றும் உனக்கு 1 திரகம் தான் என்றும் சொல்லிவிட்டார்கள். அதற்கு அந்த மனிதர், இது அநியாயம், எப்படி இந்த தீர்ப்பு நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் அல்லாஹு அன்ஹு விளக்கினார்கள், நீ கொண்டு வந்த 9 துண்டு ரொட்டிகளில் 3 ரொட்டினா 9 துண்டு, 3 ரொட்டினா 9 துண்டு ரொட்டி, அதில் 8 துண்டை நீயே உண்டு விட்டாய், வந்தவருக்கு 1 துண்டை தான் அளித்தாய். எனவே உமக்கு 1 திரகம், மற்றவர் 5 ரொட்டிகளை 3 துண்டுகளாக பிரித்த பொழுது 15 துண்டுகள் வந்தது. அதில் 8 துண்டுகள் அவர் உண்டு விட்டு 7 துண்டை வந்தவருக்கும் அளித்தார். எனவே அவருக்கு 7 திரகம் வழக்காடிய அந்த மனிதன் இந்த தீர்ப்பை கேட்டு திகைத்து போய்விட்டார். இந்த அளவுக்கு கணிதவியலில் மிகப்பெரிய மேதைகளாக விளங்கியவர்கள் தான் முன்னோர்கள். மட்டுமல்ல, இஸ்லாமிய அரபி உலமாக்கள் கணிதவியலுக்கு எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக, அர்காமுல் இந்தியா 1 முதல் 9 வரையுள்ள நம்பர்கள் அர்காமுல் இந்தியா என்ற பெயரில் அரபியில் அறியப்படுகிறது. அதாவது இந்திய எண்களாக. அதைதான் முன்னால பல பேரும் பேசி இருந்தாங்க. இந்த சிஃபருங்கிற அந்த எண்ணெய், பூஜ்யம்ங்கிற எண்ணெய் சேர்த்து கொடுத்தது அரபிகள் தான். காரணம், இந்த பூஜ்யம்ங்கிற நம்பரை சேர்த்துட்டா பல நீண்ட எண்களில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்னும் காரணத்தினால் சிபரை சேர்த்து கொடுத்தது அரபிகள் தான். மட்டுமல்ல, அல்லாமா அல் ஜபர் வல் முகாபலா என்னும் அல் ஜிப்ராவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மகான். இஸ்லாமிய கணித மேதாவிகளில் மிக பிரசித்தி பெற்றவரான வஹாவுத்தீனுல் ஆமிலி என்பவர் ஹிஜ்ரி 953 லெபனானில் பாய்லபக் என்ற ஊரில் பிறந்தார்கள். 77 ஆண்டு காலம் வாழ்ந்து அதில் 30 ஆண்டுகள் கல்வி கற்பதில் மட்டும் அர்ப்பணித்தார்கள். அவர்கள் பல்வேறு கலைகளிலுமாக 18 நூல்களை தொகுத்திருக்கிறார்கள். அதில் பிரபல்யமானதுதான் புனாசத்துல் ஹிசாபு என்ற கணிதவியல் சார்ந்த ஒரு நூல். அதை முழுமையாக படித்தவர் கணித மேதாவியாகவே திகழ்வார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த ஒரு நூலிற்கு மட்டும் கிட்டத்தட்ட 36 விளக்க உரைகள் வல்லுநர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் விண்ணியல் கலையிலும் புகழ்பெற்ற பல நூல்களையும் எழுதியிருக்கிறார்கள். அதில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு நூல் தான் ஸ்ரீஉல் அஃலாக் என்னும் ஒரு நூல். பஹாவுத்தீன் ஆமுலி அவர்கள் எழுதிய புனாசத்துல் ஹிசாப் என்னும் பிரசித்தி பெற்ற நூல் ஒரு முன்னுரையும் 10 அத்தியாயங்களையும் கொண்டது. அதனுடைய முன்னுரையில் கணிதத்தினுடைய வரையறையை மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். அதுபோல எண் என்றால் என்ன என்பதனுடைய வரையறையும் அழகாக எழுதியிருக்கிறார்கள். எண்ணினுடைய வரையறையில் கூறுவார்கள், அல் அதது நிஸ்பு மஜ்னூனி ஹாஷியத்தை. அதது, அதாவது எண் என்பது
அதனுடைய மேலுள்ள எண்ணினுடையவும் கீழுள்ள எண்ணினுடையவும் கூட்டி கிடைக்கும் விடையினுடைய சரிபாதிதான் என்பதனுடைய வரையறையை இது போல் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த வரையறையின் அடிப்படையில் ஒன்று என்பது எண் அல்ல என்று கூற வேண்டியது வரும். காரணம் ஒன்றுக்கு கீழ் எண்ண இல்லை, எண் இல்லாததனால். ஆனால் அதை எண்ணாக்குவதற்கு விண்ணங்களை கையாண்டு அதையும் எண்தான் என்று நிரூபிக்கலாம். அதாவது ஒன்று என்பதனுடைய மேலுள்ள எண்ணாக ஒன்றரையும் கீழுள்ள எண்ணாக அரையும் கூட்டினால் இரண்டு என்னும் விடை கிடைக்கும். அதனுடைய சரிபாதிதான் ஒன்று. இது போன்ற கணிதத்தினுடைய அடிப்படையான பல விஷயங்களும் உள்ளடக்கியதுதான் இதனுடைய முன்னுரை. முதலாவது அத்தியாயத்தில் முழு எண்களுடைய கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல் என்பவைகளின் முறைகளை பற்றியும் குறிப்பாக பெருக்களின் ஏராளமான முறைகளை பற்றியும் குறிப்பிடுகிறார்கள். கடைசியாக வர்க்கமூலம் எடுக்கும் விதத்தையும் அதனுடைய முறையையும் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இந்த நூலினுடைய இரண்டாவது அத்தியாயம் பின்னங்களை பற்றியாகும். இந்த அத்தியாயம் பின்னங்களை பற்றிய மூன்று முன்னுரைகளையும் ஆறு பாடங்களையும் கொண்டதாகும். முதலாவது முன்னுரையில் இரண்டு தொகைகளுக்கு இடையே உள்ள நான்கு தொடர்புகளை பற்றி விளக்குகிறார்கள். முதலாவதாக அந்த இரண்டு தொகைகளும் ஒரே எண்களாக இருந்தால் அவைகளை பற்றி தமாசுல் என்றும், இரண்டாவதாக சிறிய தொகை பெரிய தொகையில் மீதமில்லாமல் வகுக்கப்பட்டால் அதற்கு ததாசுல் என்றும், இரண்டு தொகைகளையும் மூன்றாவது வேறொரு தொகை மீதமில்லாமல் வகுத்து விட்டால் அதற்கு தவாஃபுத்து என்றும், நான்காவது இவை மூன்றும் அல்லாத ஒரு முறைக்கு தவாயும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். பின்ன கணக்குகளில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதிதான் இது. இரண்டாவது முன்னுரையில் பல பின்னங்கள் சேர்ந்து வந்தால் அந்த பின்னங்களுடைய பகுதிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து பொதுவான ஒரு பகுதியை எப்படி கண்டுபிடிப்பது என்பதனுடைய முறையை பற்றியும் அதை சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றியும் குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவது முன்னுரையில் கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக ஆக்கும் முறையையும், தகா பின்னத்தை முழு எண்களாகவோ அல்லது கலப்பு பின்னமாகவோ மாற்றும் முறையையும் பேசப்படுகிறது. இந்த மூன்று முன்னுரைகளையும் விளங்கிக் கொண்டால் பின்னால் வரக்கூடிய பாடங்களை மிக எளிமையாக விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது பாடத்தில் பின்னங்களை கூட்டுவதனுடைய முறைகளை பற்றியும் அதனுடைய இரட்டி பார்க்குவதன் முறைகளை பற்றியும் கூறப்படுகிறது. இரண்டாவது பாடத்தில் பின்னத்தை சரியாக பகுப்பதின் முறையையும் கழித்தலின் முறையை பற்றியும் கூறுகிறது. மூன்றாவது பாடத்தில் பின்னங்களை பெருக்குவதை பற்றி கூறுகிறது. அதன் முறைகளை மிக எளிமையாக எடுத்து காட்டுகிறார்கள். நான்காவது பாடத்தில் பின்னங்களை வகுப்பதை பற்றியும், ஐந்தாவது பின்னங்களின் வர்க்கமூலத்தை கண்டுபிடிப்பதிலும் இந்த ஐந்து பாடங்களும் முடிவடைகிறது. மூன்றாவது அத்தியாயத்தில் அர்பாட்டு முத்தனாசிபா என்னும் முறையை கொண்டு அறியாத விடைகளை வெளிக்கொணர்வது பற்றிய பாடமாகும். எடுத்துக்காட்டாக இரண்டு பேனாக்களுக்கு 20 ரூபாய் என்றால் 8 பேனாக்களுக்கு என்ன விலை என்னும் இந்த இதுபோலுள்ள பல கணக்குகளையும், இதில் ஒரு ஃபார்முலா இருக்கிறது. அதாவது இதில் இரண்டு ஓரங்கள், இரண்டு நடுப்பகுதிகள் இருக்கிறது. அறியப்பட்டது இரண்டு ஓரங்களாகவோ இரண்டு நடுப்பகுதிகளாகவோ இருக்கும். அறியப்பட்ட ஓரங்களையோ அல்லது நடுப்பகுதிகளையோ ஒன்றோடு ஒன்றை பெருக்கி அறியப்படாத பகுதியின் எண்ணை கொண்டு வகுத்தால் அறியப்படாத மற்றொரு பகுதியினுடைய விடை கிடைத்துவிடும் என்பது ஒரு ஃபார்முலாவாகும். இதன் அடிப்படையில் மேற்கண்ட கணக்கில் அறியப்பட்ட நடுப்பகுதிகளான 20 மற்றும் 8 பெருக்கி கிடைத்த விடை 160, அறியப்படாத ஓரப்பகுதியின் ஒரு எண்ணான 2 வகுத்தால் அறியப்படாத மற்றொரு பகுதியின் விடை 80 என்று புலனாகும். இந்த அர்பாட்டு முத்தனாசபா என்னும் முறையை கொண்டு எத்தனையோ வானவியல் சம்பந்தமான கணக்குகளை நம்மால் அறிய முடியும். பள்ளி அரபி காலேஜுகளில் படிப்பிக்கக்கூடிய குலா அர்ரிசாலா என்னும் மிகச்சிறிய ஒரு வானவியல் கிதாபு ஒரு நூல் இருக்கிறது. அதில் எல்லா விஷயங்களையும், 5 வேளை தொழுகையினுடைய நேரங்களை எப்படி சரிபார்ப்பது, எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அங்கிருந்து மக்காவில் இருக்கக்கூடிய கடுவாவிற்கு நேரான அந்த பாதையை எப்படி அறிந்து கொள்வது, கிபிலாவை முன்னோக்கி தொழுவது என்பது முஸ்லிம்களுக்கு நிர்பந்தமான ஒரு விஷயம். இந்த கடுவாவிற்கு நேராக எப்படி திரும்பி நிற்பது என்னும் விஷயங்களை எல்லாம் கூறக்கூடிய
அர்பாட்டுவா என்னும் கணக்கை முன்னிறுத்தித்தான். அதில் உள்ள எல்லா பாடங்களையும் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவது அத்தியாயத்தில் வடிவியல் குறித்த பாடங்களையும், ஏழாவது அத்தியாயத்தில் நில அளவீடு சம்பந்தமான கணக்குகளையும், எட்டாவது அத்தியாயத்தில் அல் ஜபருவல் முகாவலா என்னும் அல்ஜிபரா கணக்கியலையும், ஒன்பதாவது அத்தியாயத்தில் அதிசயமும் அற்புதமுமான மிக பயனளிக்கக்கூடிய பல பார்முலாக்களை பற்றியும், பத்தாவது அத்தியாயம் மாணாக்கரின் புத்தியை கூர்ந்திட்டக்கூடிய பல்வேறுபட்ட கணித முறைகளை பற்றி விளக்குகிறார்கள். இத்துடன் நூல் முடிவுக்கு வருகிறது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு கலைகளும் மதரசா பாடத்திட்டத்தில் இருக்கிறது. விண்ணியல் சார்ந்த நூல்களும், வடிவியல் சார்ந்த நூல்களும், தர்க்க சாஸ்திரமும், சொல் பொருள், அணி இலக்கண இலக்கியங்கள் தொடங்கி ஏராளமான கல்வி ஞானங்களையும் மற்றும் இவைகளெல்லாம் அடிப்படை நோக்கமான இறைவேதமான குர்ஆன் பெருமானாரின் பொன்மொழிகள் மார்க்க சட்ட நூல்களுக்கு அவசியமானதால் நாங்கள் பயிற்றுவிக்கிறோம். இந்த கணிதம் படிப்பதனுடைய முக்கிய நோக்கம், இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயமான சொத்து பங்கீடு என்னும் விஷயத்திற்கு கணிதவியல் மிக முக்கிய அடிப்படையாக இருக்கிறது. அதுபோல் அல்லாஹ் தொழுகையினுடைய நேரங்களை கணக்கிடுவதிலும், அதுபோல திகழாவை மக்காவிற்கு நேர் திசையை அறியக்கூடிய விஷயத்திலும் இந்த கணிதவியல் சார்ந்த பல விஷயங்களும் மிக முக்கியமானதாக இருக்கிறதனால் அந்த கணிதவியல் சார்ந்த பல விஷயங்களும் மதரசா பாடத்திட்டத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இத்துடன் என்னுடைய சிற்றுரையை நான் நிறைவு கொண்டு வருகிறேன். Summary of what he communicated to us. So, just to give you a brief background, in the Coromandel Coast, we have two most important trading centers which have been the height of command of the trade of the Coromandel Coast has been Kidakale and Kayalpattinam. So, we have two important representatives from these two trading centers here for the workshop. And for the last 1 year or so, we have been trying to recover some of the archives of the traders from these two port cities, what used to be port cities at some point of time. And it is through this process that we got in touch with these two scholars who have been here with us. He teaches in the local college there in Kayalpattinam, which is close to Tirunelveli. Mr. Sultan, who has come from Kedekare, will also tell us about the Marakai. It's a different trading community of the thing. So this continuum, which historians have talked about, the famous maritime trade along the Malabar and the Coromandel. So we had quite substantive evidence as to the extent of the trade as to communities involved. So the question for the historians of mathematics, therefore, is what were the unique numerical and computational practices, if at all, if there was any, among these trading communities, and that was the question. And we do know that through the 19th century, texts like Muthu Kanakku, Pearl Mathematics or whatever, the special codes and languages used by these trading communities were reprinted through the 19th century, but we have not been able to get any of those copies. So the only way which is left for us is to go back to the community and reconstruct that kind of computational practices which existed in the form of manuals, but we don't find them as manuals anymore. So what we are hoping to do in collaboration with Kayalpattinam and Kayakar is to reconstruct that computational practice which was unique to these two communities. So just to give you a historical background of the problem. And quite naturally in Mr. Imran's talk, what came out was the most important text in the whole of Islamic mathematical tradition from about the 13th century is this text that he described, which is Khulasat al-Islam. And historians of Islamic mathematics have acknowledged no other text in the world has traveled as extensively as the Khulasat. And no other text has traveled as widely and as substantially as the Khulasat. No other text has been learned by so many people like the Khulasat. In terms of the reach
extent and the importance of teaching numeracy and elementary computational technique, Khulasan stands out as the most important text in the entire global history of mathematics. And that is something that we should, and therefore, the knowledge of Khulasan and the way it was translated, you know, situated into the pedagogic tradition in both the posts, the Malabar post as well as the Coromandel, is something is also part of the problem that we are thinking about. And therefore, we were quite happy, and we don't know, we were so happy to hear that in both Pidakara and Kayalpattinam, part of the elementary training in the madrasa education was they had to learn both the Khulasan as well as the Kanakadiharam, which is the Tamil mathematical text. So these two texts, both the Tamil Kanakadiharam and the Khulasan, were learned together in these colleges, and that is the other third tradition that we want to archive and reconstruct and write something about. So these are the larger questions that, and in Mr. Imran's talk, quite naturally came that how the idea of Islamic jurisprudence, the way he said, dividing property, sharing equally, and how the ethics of jurisprudence was integrated into the very numbers and computations were learned alongside. And that was the point I think that he was trying to make. And he in detail narrated about the various subdivisions within the Khulasan, which has a equally more, as much as the Kanakadiharam, we also have a very substantial engagement with the fractions. In fact, 6 chapters of the Khulasan were devoted to the study of fractions in all its aspects. And that was the point he was trying to make. If there are any particular questions, I will ask Mr. Imran to respond. But this is the substance of the talk. Yes, sir. Arabic or in Malayalam in Tamil translation? So the teaching of mathematics is bilingual. You learn the classes in Arabic, the classes in Southern Arabic, and the current in Arabic. So what was studied for mathematics is the Tamil translation of the Quran. Do we have still a manuscript of this? So people can still read it today? I would love to have a recording. This would be fascinating to many people I know. Community, it's how important it is. Then also with reference to my Mr. Imran's paper and also which for our discussion, we should also note that all the examples which he has quoted and the kind of mathematics which he has given comes from Arabic. For example, it would also be interesting to know that Sandra Babu told that Kanakadiharam is also being taught. So it would be interesting to know what is the local contribution or the regional contribution to this mathematics, which could be universally called as Islamic, coming from the Islamic tradition. And also we have the universal element. We have the regional element in terms of the Tamil Arabic bilingualism, which exists only within a minority in a very small scale. For example, for the way the Tamil language and culture and the local practice to grow, how important it is to keep alive this bilingualism, which cuts across art work, which cuts across language and literature, goes into mathematics and other practices. I think this is one important insight which we can have from this. I think as we have only 2 more papers now, we can go for a break now and gather here in another 10-15 minutes. Thank you.